மறுபடியுமாக நாம் யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஆவிக்குரிய உயிர் மீட்சி என்கிற தலைப்பிலே வருகிற ஒரு சில தியானங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வ ஜீவராசிகளையும் படைத்த தேவன் எந்த வேறுபாடின்றி மனு குலத்திலே அவர் கரிசனை உள்ளவராக, இரக்கமுள்ளவராக, பரிதபிக்கிறவராக அவர் செயல்படுகிறார். கடவுள் இருக்கிறார் என்று சொல்வது ஒரு நிலை, கடவுள் செயல்படுகிறார் என்று சொல்வது இன்னொரு நிலை. ஆக நம்முடைய ஜெப குறைவுக்கு தனியானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, நாம் ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஜெபிக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். அதை தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஏன் நாம் ஜெபிக்கவில்லை? ஒரு நல்ல கேள்வி. உங்களை பார்த்து நீங்க கேட்டுங்க, மற்றவங்களை பார்த்துலாம் கேட்காதீங்க. அவங்க ஏன் ஜெபத்துக்கு வரல? அது அது ஆண்டவர் கேட்க போற. நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல நீ ஏன்பா ஜெபம்ல தான் கேட்க போற. இவர் வந்தாரா, இவர் வரலையா, இவர் மூப்பராச்ச, அவர்லாம் மூப்பரா என்னத்துக்கு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒருத்தரும் வரலைய. இது நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் கேட்க போறதில்லை. நீ ஜெபம்யாப்பா, அதுதான் ஆண்டவர் கேட்க போற. நீங்க ஏன் ஜெபம்ன்றதுக்கு காரணம் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஆண்டிலாவது நம்ம ஜெபிப்போம். ஏன் நாம் ஜெபிக்கவில்லை? கடவுள் செயல்படுகிறார் என்பதை பார்க்கவில்லை. இவ்வளவுதான் பிரசங்கம். வீட்டுக்கு போறதுனா போலாம். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு வந்தாச்சுமா, ஒரு மாசம் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சின்சியரா சொல்லுங்க, நம்ம சபை ஊழியத்துக்காக என்ன ஜெபம் பண்ணீங்க நேத்து ராத்திரி? ஜெபம் பண்ணுமா? அப்புறம் எதுக்குங்க நம்ம இந்த உலகத்துல வாழணும்? என்ன சாதித்துக் கொண்டிருக்கிறோம்? எதுக்கு நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கணும்? எதுவுமே செய்ய முடியாத ஒரு ஆளு நான் ஏங்க இருக்கணும் அந்த உலகத்துல? யோனா அந்த முடிவுக்கு வந்துதான் தற்கொலைக்கு அவன் சம்மதித்தான். என்னால் ஜெபிக்க முடியாது. I don't care whether people die or live. I don't care. I want to die. நீங்களும் அந்த முடிவுல தான் இருக்கிறீங்க. அதுக்கு மேல சொல்ல விரும்பவில்லை. யோனா சாவை விரும்பினான். நான் சாவிலிருந்து கடவுள் ரட்சித்தார், தேவனுடைய கிருபை. ஆனா எல்லாரையும் எப்பொழுதும் அந்த நிலைமையிலிருந்து கடவுள் ரட்சிப்பதில்லை. யூதாஸ் போன்ற மனிதர்களை கடவுள் ரட்சிப்பதில்லை. அவன் ஆண்டு கொண்டு சத்தானா சாவிடான். நான் ஏன் ஜெபிக்கவில்லை? கடவுள் செயல்படுகிறார் என்பதை என்னால பார்க்க முடியல. எங்க சார் கடவுள் செயல்படுறா? நீங்க வேற சார். நாங்களே எவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கிறோம், இந்த பிரச்சனையில் இருக்கிறோம், அந்த பிரச்சனையில் இருக்கிறோம். கடவுள் எங்க சார் செயல்படுற? யோனா ஜெபிக்கவில்லை. கடவுள் மனுக்குலத்திலே தாம் சிருஷ்டித்த மக்கள் மத்தியிலே கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அவனால உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதான் அங்க காரணம். சும்மா இங்க வந்து ஆராதனையில ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்றதுனால, ஒரு பாட்டு பாடுவதனால, காணிக்கை கொடுப்பதனால நான் கடவுளை திருப்தி படுத்துகிறேன்னு நீங்க திருப்தி அடைஞ்சிடாதீங்க. திருப்பியும் சொல்லிட்டுங்களா அந்த வாக்கியத்தை? இந்த சின்ன காரியத்தினாலே நான் கடவுளை திருப்தி படுத்துகிறேன் என்று நம்பி நீங்க திருப்தி அடைஞ்சிடாது. பிரியமானவர்களே, 3 அதிகாரம், யோனா 3 அதிகாரம் நம்முடைய திருச்சபையின் வாழ்விலே இன்றைய தினத்திலும் என்றைய நிலையிலும் அது ரொம்ப முக்கியமானது. திருச்சபையின், அதாவது புதிய ஏற்பாட்டின் திருச்சபையின் வாழ்விலே யோனா 3 அதிகாரம் மிக முக்கியமானது. ஏன்? மற்ற 28:19 படி ஆண்டவராகிய கிறிஸ்து, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் கட்டளை. அவர்கள் நான் உங்களுக்கு போதித்த போதனைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதித்து அவர்களை சீஷராக்குங்கள். 3 பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். திருச்சபை உருவாக வேண்டும்.
ஒரு நாளா, ஒரு வருஷமா, ஒரு மாசமா, ஒரு இடமா, உண்ணா? இல்ல, கண்டினியூஸ்லி, கண்டினியூஸ்லி. ஆக திருச்சபை இந்த கிறிஸ்துவின் கட்டளைக்கு தொடர்ந்து கீழ்ப்படிய வேண்டுமானால், கிறிஸ்துவின் திட்டம் தொடர்ந்து திருச்சபையின் மூலமாக, திருச்சபைன்னு சொல்லும் போது நீங்களும் நானும், சுவர் அல்ல, அமைப்பு அல்ல, டீக்கன்ஸ் கமிட்டி அல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் திருச்சபையின் மூலமாக நிறைவேற வேண்டுமானால், இந்த யோனா 3 நாம் சரியாக புரிந்திருக்க வேண்டும். நம்ம 4 வந்தா இன்னும் நல்லா புரிஞ்சிருங்க. 4 வர போகிறோம், நல்லா இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். யோனா யாரு, இனிவே மக்கள் யாரு, கடவுள் யாரு, நாம் யாரு, நல்லா பளிச்சுன்னு புரிஞ்சிடும். இன்னும் புரியலன்னு மட்டும் சொல்லாதீங்க. Never make an excuse. I do not understand. திருச்சபையின் மூலமாக கடவுள் சகல ஜாதிகளையும் சந்திக்க விரும்புகிறார். ஏதாச்சும் புரிஞ்சுக்கொண்டோமா? இன்னத்துக்கு நியூஸ் வேஸ்ட். நீங்க என்ன பண்ண போறீங்க பார்த்து, நீங்க ஹைட்டியில நடந்த பூமி எதிர்ச்சி உங்களால தடுக்க முடியுமா? அங்க இருக்கிற ஒரு நபருக்கு உங்களால உதவி செய்ய முடியுமா? சும்மா வேஸ்டா பார்த்து நிக்கிறீங்களா? கரெக்ட், நியாயமான ஒரு கேள்விங்க. அந்த செய்திகள் நம்மை ஜபத்திற்கு வழி நடத்த வேண்டும். எக்ஸ்போஷர் டு தி ஈவில்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் should lead the believer to the knees. தேவனுடைய கிருபாசன தண்டையில இந்த ஹைட்டி நாட்டுக்காக அந்த மக்கள் இந்த கடுமையான சோதனையின் மத்தியில ஏறக்குறைய 2,00,000 மேற்பட்ட மக்கள் மடிந்து போனார்கள். நீதி இருக்கிற அத்தனை பேரும் உணவின்றி பாதி பேர் செத்துனுக்கிறான். இதான் டெய்லி நியூஸ். ஒரு நாள் ஜாமனமா? டைம் இல்லை சார். எவ்வளவு பெரிய உண்மைய இந்த கடவுளுடைய பிரசன்னத்துக்கு முன்னால சொல்லி நிக்கிறீங்க. டைம் இல்ல சார், ஜெபம் பண்ண மறந்துட்டேன் சார். அதுக்கு ஒரு ஜெப செய்தி மடல், மாசம் மாசம் இந்த ஜெப செய்தி மடல்ல மாத நிகழ்ச்சி, அது வேற. தான் சொன்ன அறுக்க மாட்டாதவனுக்கு 68 அறுவாள்னு, இப்படிதான் இருக்கிறான். நான் அது ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மறந்துட்டேன்ற வார்த்தை மறந்து கூட சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்க சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லிங்க, நான் மறந்துட்டேன். மத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. அது இட் இஸ் நாட், it is neither an excuse nor could be accepted by anybody. சும்மா கருமையானவர்களே, அப்ப ஜெபிக்காத ஒரு மனம், அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வான், மனம் உண்டானால் மார்க்கம் உண்டாகும். பழமொழி தெரியாது, ஏன்னா நம்மளாம் கொஞ்சம் தமிழரா இல்லைங்க, ரொம்ப ரொம்ப மேற்கத்திய கலாச்சாரத்துல மாறின்னு வரோம். இருக்கட்டுங்க, மனம் உண்டானால் மார்க்கம், மார்க்கம்னா வழி உண்டாகும். ஆக நான் கடவுளுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், என்னை சுற்றியுள்ள மக்களுக்காக, நாட்டு மக்களுக்காக பலவிதமான சூழ்நிலைகளிலே, போராட்டத்தின் மத்தியிலே, குருட்டாட்டத்தின் மத்தியிலே, அடிமைத்தனத்தின் மத்தியிலே வாழ்கிற மக்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்கிற மனம் உண்டாக வேண்டுமானால் ஜெபம் உண்டாக வேண்டும். ஆக ஜெபிக்க முடியாத ஒரு மனிதன் எப்படி தேவனுடைய சித்தத்தை அவன் அறிய முடியும்? தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாத மனிதன் எப்படி தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய முடியும்? தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாத மனிதன் எப்படி ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும்? சார் ஜெபமே தேவையில்லை, நீங்க ஏன் சார் டைம் வேஸ்ட் பண்ணுகிறீங்க? இப்படி செய்யலாம், மார்க்கெட்டிங்ல இந்த மெத்தட்ல இப்படி செய்யலாம், அதெல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம பிரசங்க அதை பண்ணி. பிரியமானவர்களே, உயிர் மீட்சி ஒரு நபருடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையில, ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்க்கையில, ஒரு நாட்டினுடைய வாழ்க்கையில உருவாக வேண்டுமானால் அது எப்படி உருவாக வேண்டும்? அதுதான் 3 விளக்கி கொண்டிருக்கிறது. அங்கு 3 ஒரு 2-3 வசனங்களை தான் இன்றைக்கு நாம மையமாக கொள்ள போகிறோம். 4 யோனாவினுடைய பிரசங்கத்தை நாம கேட்கிறோம். இன்னும் 40 உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். இதாங்க பிரசங்கம். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம் புரியலன்னு சொல்றீங்க, இவ்வளவுதான் பிரச்சனை. என்ன மாதிரி 1 hour அவர் பிரசங்கம் பண்ணலங்க. நல்ல மனுஷங்க யோனா, வெரி குட் மேன், ஹி ஸ்போக் வெரி லிட்டில் அண்ட் ஹேட் அ ட்ரெமெண்டஸ் ஹார்வெஸ்ட். இவ்வளவுதான் பேசினார்,
ஆனா ஒரு மாப்பெரும் ரிவைவல் உண்டாயிட்டு. நான் சும்மா பொழுதெல்லாம் பேசி ஒன்னும் இல்லாத போயினுக்குது. பஞ்சு மிட்டாய் மாதிரி, பஞ்சு மிட்டாய் அப்படி பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி திடீர்னு பார்த்தா வாயில போட்டா காணாது போயிடு இல்லம்மா, அப்படி இருக்குது. அப்படிதான் இருக்குது நிறைய பேருக்கு பிரசங்க பஞ்சு மிட்டாய். இரண்டாவது வசனங்க, இரண்டாவது வசனம் என்னுடைய குறிப்பில் எட்டாவது வசனம். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு. உயிர் மீட்சியினுடைய அந்த பரிமாணங்களை பார்த்தீங்களா, படிகளை பார்த்தீங்களா? தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறான். தேவனுடைய ஆவியினால் தொடப்பட்ட மனிதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் மனம் திரும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். பத்தாவது வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தேவன் தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த அவர்களை ரட்சித்தார். அழிப்பதற்கு பதிலாக நினிவே மாநகரம், அந்த நினிவேயின் ஜாதியாராக அசீரியர்கள் காக்கப்பட்டார்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டார்கள். அதாங்க முடிவு. மூணு வசனம் தான். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் செயல்பாட்டை கடவுள் செய்து முடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த மாபெரும் அந்த இடத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டில ரட்சிப்பு என்பதுங்கம்மா, ரட்சிப்புன்ற வார்த்தை பல முறை பயன்படுத்தப்படும். ரட்சிப்பு என்பது தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து விடுதலை, தேவனுடைய நியாய தீர்ப்பில் இருந்து விடுதலை. அது புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அந்த கண்ணோட்டத்தில்தான் நம்ம பழைய ஏற்பாட்டை பார்க்கிறோம். அதாவது எகிப்தின் பார்வோனுடைய ஆட்சியிலிருந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் மோசேயின் கரத்தில் மூலமாக ரட்சித்தார் என்றால் பொருள் என்ன? அந்த அழிவிலிருந்து, அந்த நாசத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அதான் அதனுடைய பொருள். அதே வண்ணமாக நினிவேயின் மீது கடவுள் கொண்டிருந்த நீதியான தண்டனையிலிருந்து அந்த மக்கள் காக்கப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அதான் அதனுடைய பொருள். உயிர் மீட்சி என்றால் என்ன? திருச்சபையிலே, ஒரு இனத்திலே, ஒரு நாட்டிலே தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து மக்கள் காக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். ஜெபம் பண்ணிட்டுமா நம்ம திருச்சபைக்காக, நம்முடைய நாட்டிற்காக ஜெபம் பண்ணல? ஏன்? கடவுள் என்ன செய்கிறார், கடவுள் நமது நாட்டின் மீது கொண்டிருக்கிற நோக்கம் என்ன, இந்த சமுதாயத்திலே அல்லது இந்த நாட்டிலே கடவுள் என்னை என்னமாக வைத்திருக்கிறார், அந்த அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. அதாவது மூட்டையோடு மூட்டையாக தூக்கி கொண்டிருந்த யோனா நிலை. நம்ம சரியா புரிதா, சும்மா யோனான்னு சொல்லக்கூடாது, மூட்டையோடு மூட்டையாக தூங்கி கொண்டிருந்த ஒரு யோனா. அப்படி இருக்கிறோம், மூட்டையோடு மூட்டையா இருக்கிறோம். கடவுள் எதுனா செய்யட்டும், செய்யாட்டி போட்டோம், ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட், எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது சார். எனக்கு இப்ப யோசனை பண்ணீங்களா, அது எவ்வளவு பொருத்தமானது. இப்ப திருச்சபையின் வரலாற்றை நீங்க எடுத்து பார்ப்பீங்களா, எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு நாட்டிற்கு, ஒரு சமுதாயத்திற்கு உயிர் மீட்சியை கொண்டு வந்தாரோ அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய மனிதர்களை எழுப்பி இருக்கிறார். அதான் வரலாறு. வரலாறு நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு முடிவு வந்துட்டான். அந்த ஏற்கனவே வந்துட்டான் முடிவு. திருச்சபையாவது வரலாறு அது ஆள விடு சார். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் தொடர்ந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், யோனாவினுடைய பிரஜுடிஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு நியாயமற்ற, ஒரு உண்மையற்ற, முழுக்க முழுக்க யூத பெருமையினாலே அவனுக்குள் வந்த ஒரு விகற்பமான சிந்தனை. அல்ல, நான் எப்படி எவ்வளவு வார்த்தை சொன்ன கவனிச்சிங்களா? அது சிந்தனை என்ன? இந்த நினிவே மக்கள் வாழக்கூடாது, அசிரியர் கடவுளுடைய கிருபையை மீட்பை பெறக்கூடாது, அது அழியணும். பார்த்தீங்களா? அப்ப ஏன் அந்த நிலைமைக்கு வந்துட்டான்? அவன் ஒரு தீர்க்கதரிசி என்கிற அழைப்பையும்,
தீர்க்கதரிசியாக தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டிய கடமையையும், தீர்க்கதரிசியாக கடவுளுடைய இதயம் உடையவனாக பிறருடைய வாழ்வுக்காக பிறருடைய ரட்சிப்புக்காக செயல்படுகிற ஒரு மனிதனாக இருப்பதையும், ஆங்கிலத்தில் அவன் மறுதளித்து விட்டான், மறுதளித்து விட்டு மூட்டையோடு மூட்டையாக தூங்கிக் கொண்டிருந்தான். ரெண்டு நிலைதான் இருக்க முடியும். ஒன்று கடவுளுக்காக அவன் பற்றி எரிய முடியும், அல்லது ஒரு மூட்டையோடு மூட்டையா. மூட்டைன்ற வார்த்தை உங்களுக்கு என்னமோ அது என்னமோ சொற்றொடர் மாத்தது. அதாவது வெறும் மனிதன் மாத்திரமல்ல, இந்த உன்னதமான தேவனுடைய தீர்க்க தரிசி ஒரு பொருளாக மாற்றப்படுகிறான். மூட்டைகளை தான் வைப்போம், பொருள்களை தான் வைப்போம், அங்க மனிதரை வைக்க முடியாதுங்களே. மனிதரை வைப்பதற்கு ஸ்டோர் ரூம் அர்த்தமா? ஆக யோனா அந்த மனிதர் நிலைமையிலிருந்து கீழே தாழ்ந்து போய் ஒரு மூட்டையாக மாற்றப்படுகிறான். இன்சென்சிட்டிவ், தன்னை சுற்றி இருக்கிற மக்களை குறித்து, சூழ்நிலையை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து, தேவனுடைய நோக்கத்தை குறித்து, தேவனுடைய மகத்துவமான ரட்சிப்பை குறித்து உணர்வற்ற ஒரு ஜடம் ஜடமாக மாறிப்போனான். எப்படி அவனை அங்க பயன்படுத்த முடியும் கடவுள்? இப்ப நாமளும் அப்படிதான் இருக்கிறோம் சார். எங்க குடும்பம் ரட்சிக்கப்படல சார், நான் இத்தனை நாளா இருக்கிறேன், இத்தனை வருஷமா குடும்பம். ஏன்? நம்ம மூட்டையோடு மூட்டையாக மாறிப்போனோம். கடவுளால் பயன்படுத்த முடியாத ஒரு ஜடம். கடவுளை எல்லாரையும் பயன்படுத்த முடியும். ஆக மனிதனுடைய கீழ்ப்படியாமை, மனிதனுடைய அவிசுவாசம், மனிதனுடைய அந்த பகை, த ஹேட்ரட், அதான் பிரஜடிஸ்னு சொல்றோம். பிறர் மீதான விருப்பு, பகை உணர்ச்சி, பழிவாங்கும் சிந்தை, இவைகளினாலே நாம் ஜடமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மளை பயன்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த யோனா 3 அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆக கடவுளுடைய மாபெரும் ரட்சிப்பு அந்த 10 வசனத்தின் அடிப்படையில் எப்போ நிகழ்ந்தது? அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். ஆக தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய தண்டனை நிறுத்தப்பட்டது. ஏன்? அவர்கள் மனம் திரும்பினார்கள். ரொம்ப சந்தோஷம். எப்படி மனம் திரும்பினார்கள்? அடுத்த கேள்வி. அது நம்ம 8 வசனம் படித்தோம். 8 வசனத்துக்கு என்ன காரணம்? 4 வசனம். 4 வசனம் என்ன? மறுபடியும் படி. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். ஒரு விசித்திரமான ஒரு செய்தி இல்லைங்களா? இது மாதிரி ஏதாச்சும் பேசி மக்கள் ரட்சிக்கப்படுவாங்களா? நமக்கு கடவுளுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் கிடையாதுங்க. நம்முடைய அறிவின் மீது, நம்முடைய திறமையின் மீது தான் நமக்கு நம்பிக்கை. அதனால்தான் கடவுள் செயல்படவில்லை என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்வின் முறைகள் எல்லாம் மோர் ஹியூமனிஸ்டிக், மனிதனை சார்ந்து, மனித அறிவு ஆற்றலை சார்ந்து செயல்படுது. சார் என்ன சார் இது ஒரு செய்தியா? இதுல எவன் சார் மனம் திரும்புவான்? என்ன சார் சொல்றீங்க? கடவுள் நேசிக்கிறாருன்னு சொன்னாலே அவனுக்கு புரிய மாட்டேன்து. சுவிசேஷம் இது சரியா? இது இப்படிதானா? இப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுன்னு அதுலயே முடிஞ்சு போச்சு. முக்கியமா இந்திய திருச்சபை, உங்களுக்கு பலருக்கு அந்த 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 விரிவான அறிவு இருக்காது. அதாவது இந்தியனைசேஷன், சிங்க்ரெட்டிஸ்டிக் அப்ரோச் டு த இந்தியன் கம்யூனிட்டி, டயலாக் மெத்தட் ஆஃப் டயலாக், அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இறையில படிப்பாங்க. அதாவது ஒரு இந்துக்கோ முஸ்லீமுக்கோ ஒரு புத்த மனிதனுக்கோ நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது நாம எதுவும் சொல்லக்கூடாது. அவனிடத்துல என்ன நல்ல காரியம் இருக்குதுன்றது நம்ம கேட்கணும். அப்படி நல்ல அவங்கிட்ட இருந்து நல்ல காரியத்தை கேட்டு நீ அந்த நல்ல காரியத்தை பின்பற்றுப்பான்னு சொல்லணும். அதான் ஊழியம், சுவிசேஷம் அல்ல. நீ ஒரு பாவி, நீ தேவ கோபாக்கினை கீழ் இருக்கிறாய், தேவ தண்டனை உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்குது, நீ ரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரமே ஒரே, இதெல்லாம் சொல்லவே கூடாது. என்ன சொல்ல வேண்டும்? நீ இந்துவாக இருக்கிறாயா? நீ நல்ல இந்துவாக இரு.
நீ முஸ்லீமாக இருக்கிறாயா, ஒரு சிறந்த முஸ்லீமாக வாழ். இதுதான் the method of dialogue. இதுதான் ஆண்டவர் சொன்னாரா, நீங்கள் உலகம் எங்கும் போய் டயலாக் சொல்லுங்கள் அப்படின்னாரா. நம்ம இந்திய சபை எங்க போயின்னு இருக்குதுன்னு தெரியுமா? இதுதான் செஞ்சு நிற்கிறோம். ஒன்று கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் வசனம் படிச்ச இல்லைங்களா? ஒன்று கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 21 வசனம். உலக மானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. அதை கொண்டு வந்து யோனா 3:4 வசனத்துல குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தயவுசெய்து அண்டர்லைன் பண்ண. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம், அதை பத்தி தான் இன்னைக்கு படிக்க போறோம். நினைவே மக்களினுடைய ரட்சிப்புக்கு யார் காரணம்? கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய அன்பு. கடவுளுடைய அன்புன்னு சொல்லும் போதுமா, கடவுளுடைய இரக்கமும் கிருபையும் காரணம். ஆனா நீங்க நாகும் 3:1-2 படிங்க. நாகும் 3:1-2 பாருங்க. இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது, சவுக்கையின் ஓசையும். நினைவே எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுதுங்களா? A city of blood. அது பாருங்க எப்படி, அதாவது கடவுள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். சென்னை நகரத்தை பத்தி ஒரு அறிக்கை, நியூயார்க் நகரத்தை பத்தி ஒரு. நினைவே இரத்த பழியின் நகரம், அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நகரத்தின் மீது கடவுள் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதான் ஆச்சரியமான ஒரு உண்மை, ஆச்சரியமான ஒரு உண்மை. அந்த கொடுமையின் நகரத்தை கடவுள் தண்டிக்க வேண்டும். தண்டனை தான் நியாயமான ஒரு காரணம். கடவுள் இந்த கொடுமையான ஒரு நகரத்தை ரட்சிக்க விரும்பினார். அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளாக யோனாவை அவர் பயன்படுத்துகிறார். யோனாவின் மூலமாக ஒரு அழிவின் செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கிறார். நான் போன தியானத்தில் சொன்னேன், அழிவின் செய்தி தான் அந்த மக்களுக்கு நற்செய்தியாக மாறி போனது. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், அதாவது சுவிசேஷத்தை நாம் சுவையாக்க விரும்புகிறோம், இனிப்பாக்க விரும்புகிறோம். தேவையே கிடையாது. அதெல்லாம் உன்னை என்னைய கடவுள் செய்ய சொல்லலை. நீ சொன்னதை சொல்லுப்பான. நாம் அதை இனிப்பாக வேண்டிய அவசியம் இல்லை, அதை இனிமையாக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. நான் சொன்ன செய்தியை சொல்லின்னு இருப்பா. உபேமி, அவ்வளவுதான் விஷயம். யோனா இன்னும் 40 நினிவே அழிக்கப்பட்டு போகும். ஒரு ஆக தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே பிரசங்கம் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பிரசங்கத்தினுடைய உண்மைகள் என்ன? அந்த யோனாவின் பிரசங்கத்தினுடைய முதல் விஷயம் என்ன? அழிக்கப்பட்டு போகும் என்றால் என்ன? கடவுள் நீதியுள்ளவர், கடவுள் பரிசுத்தம் உள்ளவர், கடவுள் நியாயம் தீர்ப்பவர், கடவுள் பாவம் செய்கிற ஆத்துமாவை அவர் தண்டிக்க வேண்டும். அவ்வளவுதானமா? அதான முதல் செய்தி. இதுல என்ன மாற்றம் இருக்குது? இதுல என்ன மாற்றம் தேவைப்படுகிறது? Why we should change the gospel? பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக எல்லா மனிதனும் பாவியாக இருக்கிறான். எசேக்கியேல் 18:20 பாருங்க. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம்
21 அதிகாரம் 8 வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ரோமர் 6:23 படி பாவத்தின் சம்பளம் மரணம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அந்த பைத்தியத்தின் முதல் பகுதி என்னங்கம்மா? கடவுளுடைய நீதி. என்ன சார் நீங்க பைத்தியம் சொல்றீங்களா? ஒண்ணு சரியா புரியலீங்களே. ஒரு 4 காரணம் இருக்குதுங்க. சுவிசேஷம் நாம் வாழ்கிற சமுதாயத்தின் மக்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறதற்கு, அந்த பைத்தியம் என்று சொல்லவில்லை, பைத்தியமாய் தோன்றுகிறது. ஒரு 4 காரணம் இருக்குது, நீங்க அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இந்து மக்கள் இடத்துல புற மதத்தினிடத்துல பேசும் பொழுது இந்த 4 காரியம் ஞாபகம் வச்சுக்கணும், அவனுக்கு அது பைத்தியமா இருக்கும். ஆகவே அதற்கேத்த வண்ணமாக நம்ம பதில் சொல்ல வேண்டும். முதலாவது, இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்திலே இல்லைங்களா, அறிவு உலகத்திலே, நாகரீக உலகத்திலே கடவுள் என்கிற பெயரை மனிதர்கள் பயன்படுத்துகிறார்களே ஒழிய அவர்கள் கடவுளை அறியாதவர்கள். இப்படி கடவுளை அறியாதபடியினாலே கடவுள் இல்லை என்கிற நிலையிலே வாழ்கின்றவர்கள். அது the very concept of God is foolish to today's world. ஏன்னா கடவுளை அவர்கள் அறியவில்லை, கடவுளோடு எந்த உறவும் கிடையாது, கடவுளை பற்றிய எந்த உண்மையும் அவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன், மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு கடவுள் என்கிற ஒரு கோட்பாடு, த கான்செப்ட் சொல்றான் ஆங்கிலத்தில், இட் இஸ் டோட்டலி இரலவன்ட் அண்ட் ஃபூலிஷ், முற்றிலும் பைத்தியமானது. அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இப்படி நினைக்கிற இந்த மனிதனுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கடவுள் ஒரு சிருஷ்டி கர்த்தா அவனுக்கு தெரியாது. கடவுள் சர்வத்தையும் ஆளுகிறவர் அவனுக்கு தெரியாது. கடவுள் நீதி ஒழுவாத பரிசுத்தமானவர், ஹோலி அண்ட் ரைச்சஸ், அவனுக்கு புரியாது. எங்கே இருக்கிறார் கடவுள்? ஆமாமா, அநியாயமா கொல்ல ஆயிடுச்சுன்னு செத்துனுக்குறாங்க, 1008 கொடுமை நந்து நிக்குது, இன்னமும் கடவுள் கடவுள் கத்தி நிக்கிற போயா கம்முன்னு. எங்கே இருக்கிறார் கடவுள்? ஏதாச்சும் தட்டாரா கடவுள்? தீவிரவாதிகளினாலே புஷாவரா இப்போ நேற்று முந்தின நேரத்தில் பாகிஸ்தானில் மனித வெடிகுண்டு வெடித்து 19 பேர் மரித்து போனார்கள். இப்படியே செத்துனுக்கிறான். நீ எந்த கடவுளை சொல்லுங்கிற? எங்க இருக்கிறார் கடவுள்? எங்கப்பா இருக்கிறாரு? இப்படி கேட்கிற மனிதனுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். புரியுது? நீ சும்மா நினைச்சுக்க கூடாது, அவன் கடவுளை அறிந்திருக்கிறான், கடவுளை நம்புகிறான். எப்படிங்க தெரியாத ஒரு பொருளை எப்படிங்க நம்புறது? கொஞ்ச நேரம் சிந்தனை. ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி நம்புறது? அது எப்படி நம்ப முடியும்? என்ன சொல்றீங்க நீங்க? நம்முடைய என்னுடைய அறிவு அப்படி செய்யாதுங்க, உங்க அறிவு அப்படி செய்யுமா? ஐ கனாட் பிலீவ் சம்திங் ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்புடா நம்புடானா எங்கிருந்து நம்புறது? என்ன சொல்றீங்க நீங்க? ஆகவே அப்படி பேசாதீங்க மக்கள் இடத்துல. அவனுக்கு தெரியாதுன்ற முடிவுக்கு வந்துருங்க, அப்புறம் ஆரம்பிங்க. ஓ, இவனுக்கு தெரியாது, இவன் குருட, எப்படி அவங்ககிட்ட பேசணுமோ அப்படி பேசுங்க. கரெக்டுங்களா? அப்ப யோனாவின் மூலமாக கடவுள் நான் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு தியாலஜில நான் பேசினில்ல, நான் யார் தெரியுமா அதெல்லாம் பேசல. கடவுள் அந்த மக்களுடைய மனசாட்சியின் அடிப்படையிலான ஒழுக்க நெறியில கடவுள் அவர்களை தொடுகிறார். அணுகுமுறை, கடவுளுடைய அணுகுமுறை பார்த்தீங்களா? மனிதனுடைய பாவ நிலை, ஒழுக்க சீர்கேடு, அவனுடைய சன்மார்க்க உணர்வு, அவனுடைய மனசாட்சியின் குரல் அங்க போய் தொடர்றார். புரிஞ்சுதா தம்பி? சுவிசேஷம் சொல்லனா இதுக்குதான் ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவை. இந்த காது ஏதாச்சும் புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுதுங்களா? The contact point is the moral issue of every man and the society. எவன் கடவுளை பார்த்தது கிடையாது, நீங்களும் நானும் கூட பார்த்தது கிடையாது. இப்ப அது இல்ல பிரச்சனை. நீ ஒரு மனிதனாக கடவுள் உனக்குள்ளே ஒரு ஆத்மாவை வைத்திருக்கிறார், அவனுக்குள்ளே ஒரு மனசாட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய செயல்பாடுகள்,
அவனுடைய தீமையின் செயல்கள் அவனுடைய மனசாட்சிக்கு விரோதமானது என்பது அவனுக்கு தெரியும். அந்த இடத்துல கடவுள் தொடுகின்றார் மனிதனை. நீங்க அப்படி பேசுறீங்களா? சுவிசேஷத்தை அப்படி பேசணும்னா நம்முடைய ஆவியானவர் நமக்கு God should give us the insight and the courage and the love. யோவான் ஸ்நானகன் என்கிற மாபெரும் மனிதன், ஏரோது மன்னனாகிய பிலிப்பு சந்திக்கிறார். அவனை சந்தித்து என்ன சொன்னாரு? நீ ஒரு துன்மார்க்கன், நீ ஒரு விபச்சாரி சொன்னாரா? சொன்னாரா? வேற எல்லாம் சொல்ல. நீ என்னடா, எந்த கோயில்டா போன, என்ன பண்டிகை செஞ்சுன்னு, என்ன சடங்காச்சாரம் பண்ண, எங்க ஞான்சானம் வாங்கின, இதெல்லாம் சொன்னாரு. நீ இன்னொருத்தனுடைய பொண்டாட்டிய வச்சுன்னு, நீ ஒரு விபச்சாரக்காரன்டான். ஏட மாரல் கரேஜ். மாரல் கரேஜ் அவருக்குள்ள பெருமையை கொண்டு வரல, அவருக்குள்ள அன்பை கொண்டு வந்தது. அன்பு மாத்திரமல்ல, கடவுள் ஒரு நீதி உள்ளவர். அதான் சுவிசேஷத்தின் முதல் படி. God is holy and God is righteous and he will judge you whoever you may be. யாரா இருந்தாலும் சரி, அதை பத்தி அவருக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. அசாதாரணமான ஒரு தெளிவும் மன துணிவும் நமக்குள் இருக்கும் போதுதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். இல்லாட்டி ஊமைகளாக நாம் மாறிவிடுவோம். ஊமைகள். அந்த ஏரோது ராஜாவை சுத்தமா பரிசேயர்கள் இருந்தாங்க, சதுசேயர்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் மோசையின் 10 கற்பனை தெரியாதா? ஏன் சொல்லல இந்த ஏரோதுக்கு? ஏன் சொல்லல நீங்க நினைக்கிறீங்க? They have no power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் பலனும் அவங்க கிட்ட இல்ல, அந்த சத்தியத்தின் அறிவும் அவங்ககிட்ட இல்ல, அதை சொல்லக்கூடிய தைரியமும் அவங்க கிட்ட இல்ல. அல்லாதான் இருந்தாங்க சுத்தி சுத்தி. நாம அப்படிதான் இருக்கிறோம். நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. கடவுள் நீதியுள்ளவர், கடவுள் இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, கடவுள் நீதி உள்ளவராக செயல்படுகிறார். கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற இந்த உலகத்துக்கு கடவுள் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். அந்த நீதியின் விளைவு என்னமா? தண்டனை. தண்டனை என்பது ஒரு நியாயமானது. 2 நாட்களா முந்தா நாள் நான் பார்த்தேன், டோனி பிளேர் 3 தவணை இங்கிலாந்து தேசத்தின் பிரதமராக இருந்து ஈராக்கினுடைய போரை துவக்கின அவர்கிட்ட, டோனி பிளேர் கிட்ட பேசினுக்கிறாங்க. என்ன தெளிவா பேசினுக்கிறார் தெரியுங்களா? வெளியில 200 பேர் கத்தினுக்கிறாங்க, டோனி ஒளிக, அவனுக்கு சாவு தண்டனை கொடு, கிரிமினல், வார் கிரிமினல், அவனுக்கு மரணம் கொடுன்னு 200 பேர் கத்தினுக்கிறான் வெளியே. இவர் அப்படியே தெளிவா தெம்பா பேசினுக்கிறார், நான் செஞ்சது ரைட். நீங்க அதை பார்க்கணும். எவ்ரி ஆஸ்பெக்ட், ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி அளந்து. என்ன பிரமாதமா, அந்த 6 பேர் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டாங்க, அது 6 பேருக்கு பதில் சொல்லுங்கிறான், நான் செஞ்சது ரைட்டா? என்ன ரைட்டு தெரியுங்களா? உலகின் மாபெரும் தீமையாக உருவெடுக்கக்கூடிய சடாமை அடிப்பது அவசியம். அவசியம் என்கிற நிர்பந்தத்துக்குள்ளாக நான் மனப்பூர்வமா வந்தேன், என்னுடைய மனசாட்சியின் பூர்வமாக அதை நான் செய்தேன், அது தவறு அல்ல. அப்படி அச்சு பேசுறான், ஏதாச்சும் கவனிச்சிங்களா? அப்படியே ஒரு வார்த்தை கூட அவன் தட்டுமாற்றமே கிடையாது, அப்படியே அசந்துட்டாங்க எல்லாரும். அப்புறம் நேற்று பேப்பர்ல வந்திருக்கான் டைம்ல, நான் எதை நீதி என்று உணர்ந்தேனோ அந்த நீதியை நான் செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த உலகம் சடாம் ஹுசைன் இல்லாததினாலே ஒரு the world is better because we have got rid of Saddam. அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பேசணும். அந்த நீதி உணர்வு, நான் தவறு செய்யவில்லை, எந்த ஆதாயத்துக்காக நான் இந்த போரை செய்யவில்லை, மக்களை அழிப்பது, அதாவது நம்முடைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய செல்வத்தையோ அல்லது மக்களையோ பழியாக்குவதற்காக இல்ல, உலகத்தினுடைய தீமை அழிக்கப்பட வேண்டும். அந்த தெளிவு பார்த்தீங்களா? பிகாஸ் மேன் இஸ் அ மாரல் பீயிங், அதை எதிர்க்க முடியாது. தீவிரவாதம் என்கிற ஒரு அச்சுறுத்தும் மறைமுக போர் இல்லைங்களா? இன்றைக்கு உலகம் அதை சந்தி, இதற்கு உறைவிடமாக இருக்கின்ற, இதற்கு அடைக்கலமாக இருக்கின்ற ஈராக்கின், ஈராக்கை ஒடுக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு கூட இந்த போருக்கு நான் சம்மதித்தேன் அப்படின்னு அவர் சொன்னார்.
அதை நான் சரின்னு நான் சொல்றேன்னு சொல்ல நினைக்காதீங்க. நீதிக்காக நான் போராடுகிறேன். அதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அந்த நீதி உணர்வை பரிசுத்தாவியானவர் எல்லா மனிதனுக்குள்ளும் வைத்திருக்கிறார். அவன் நரி குறவனா இருக்கலாம், அது யாரனா இருக்கலாம், அதுதான் மனிதன். தேவனுடைய சாயலிலே ஆத்துமா என்கிற அற்புதமான ஈவை பெற்றவனாக உருவாக்கப்பட்டவன். அதனால்தான் அந்த யோனாவினுடைய செய்தி இந்த நினைவையின் மக்களை தொட்டது. நம்முடைய திருச்சபை, நீங்களும் நானும் இந்த பாவத்தோடு போராடி கொண்டிருக்க, அல்லது பாவத்திலே மடிந்து மூழ்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டிய செய்தி, கடவுள் நீதி உள்ளவர், கடவுள் நிச்சயமாக தண்டிப்பார், ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாது. முக்கியமான செய்தியில பைத்தியமாய் மக்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. இப்படி ஒன்று ரெண்டு, பாவம் இல்லை, there is no sin. நீங்க நல்லா பேசிருக்கீங்களா? இன்னைக்கு வாலிபர் கிட்ட பேசுங்க, இந்த கொஞ்சம் பேர் தெரியாதவன்ட்டுக்குறாங்க கோயிலுக்கு, அதெல்லாம் பார்த்துன்னு தான் பேசினுக்குறேன் நான். அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், தெரியாதவன்ட்டாங்க. அவங்ககிட்ட கேளுங்க பாவம் என்னன்னு. உதாரணத்துக்கு சொல்றேன், பாவம் இல்லை, எதுவுமே பாவம் கிடையாதுன்னு சொல்ற ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் மனிதன் அதை சொல்றான்? அவனுடைய மனசாட்சிக்கு விரோதமாக சொல்ல விரும்புகிறான். ஏன் அதை சொல்லு? தான் நீதிமான் என்பதை நிரூபிக்க அவன் அப்படி சொல்லுகிறான். ஏன் அதை சொல்லுகிறான்? நல்லா கவனிச்சிருந்தீங்களா? There is no sin, அதாவது பாவம் இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு மனிதன் ஏன் வருகிறான்? தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ரெண்டு, ஏன் அதை சொல்லுகிறான்? நான் நல்லவன் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலே சொல்லிக் கொண்ட. மூன்றாவது எதுக்கு சொல்லுகிறான்? மற்றவனை விட நான் எவ்வளவு யோகியனா அப்படின்றான். He compares himself with others. I'm much better than so and so. இவர்கள் எல்லாரும் விட நான் நல்லவன், ஆகினால பாவம் இல்லை. எப்படி அந்த ஆர்குமெண்ட் பாருங்க, எப்படி பில்டப் பண்றாங்க. இந்த அறிவு உலகத்தின், தத்துவ உலகத்தினுடைய சீர்கேடு என்ன? பாவம் என்பது இல்லை. நீங்க மனோ தத்துவம் படிச்சிருந்தா சைக்காலஜியில எதுவுமே பாவம் கிடையாது. ஒரு மனிதனுடைய வளர்ப்பு, அவனுடைய பிறப்பு, அவனுடைய வளர்ப்பு, அவனுடைய சமூக சூழ்நிலை அவனை அப்படி செயல்பட வைத்தது. அதற்கு அவன் காரணம் அல்ல. இதுதான் இன்றைக்கு மனோ தத்துவத்தின் ஆராய்ச்சியின் முடிவு. There is no sin. Nobody is sinner. அப்படி சிந்திக்கிற மனிதனிடத்துல நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். யாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்? பாவம் இல்லை என்று சொல்லுகிற மனிதன். அப்ப என்ன பண்ணீங்க? அது ஒண்ணு இல்லை, இட் இஸ் எரர். அது ஒரு சின்ன மிஸ்டேக் சார், அது ஒரு சின்ன தப்பு, அதை நான் திருத்திக்கலாம். தவறு என்றால் என்ன? திருத்தப்படக்கூடியது. தவறுக்கு தண்டனை தேவை கிடையாது. தவறு எனக்கு நரகத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல ஆர்குமெண்ட் கவனிச்சிங்களா? என்னத்தை புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் தெரியாம எப்படிங்க நம்ம சுவிசேஷம் சொல்லணும்? தவறு என்ன சார்? கடவுள் அன்புள்ளவன்னு சொல்றீங்க, எப்படி சார் இந்த தவறு? ஒரு பொய் சொன்னதுக்காக கடவுள் நரகத்துல போட்டுருவாரா? என்னப்பா அது வசனம்? இப்பதான பட்சம் வெளிப்படுத்த 21, பொய்யர் அனைவரும். நீ என்ன பாவமே செய்யலன்னா பொய் பேசினா போதும், உள்ள தள்ளிடுற நரகத்துல. என்ன சார் அன்புன்னு சொல்றீங்களே, பத்திக்கலாங்க. ஆக எனக்கு அருமையானவர்களே, ஏன் பாவம் இல்லை என்ற இன்னொரு அடிப்படையான காரணம், இந்த பரிசுத்த கடவுளை அவன் அறியாதபடியினால மனிதனுக்கு தன்னுடைய செயல்கள் பாவம் என்று உணரவில்லை. பாவம் என்பது கடவுளுடைய நீதி சட்டத்தின் படிதான் அது பாவம். டிரான்ஸ்கிரஷன், 32வது சங்கீதத்தில் வாசித்தோமே, மீறுதல் அக்கிரமம் பாவம் என்றால் என்ன? கடவுள் அவருடைய நீதி சட்டம், அந்த நீதி சட்டத்தை மீறுவதே பாவம். ஆக கடவுளை அவன் அறியாதபடியினாலே, கடவுளுடைய நீதி சட்டத்தை அவன் அறியாதபடியினாலே பாவம் இல்லை என்கிற முடிவுக்கு மனிதன் வருகிறான். நினைவையின் மக்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, எதுவுமே பாவம் இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவனுடைய செய்தி, கடவுள் உன்னை நியாயம் தீர்ப்பார், தான் சுவிசேஷம். பைத்தியமாய் தோன்றுகிற அடுத்த உண்மை,
திருப்பி அந்த கான்ட்ரடிக்ஷனை நான் திருப்பி ஞாபகம், சார் பாவம் இல்லை ஆகவே தண்டனை இல்லை, நான் தவறு செய்த உண்மை, அந்த தவறை நானே திருத்திக் கொள்ள முடியும். ஐ கேன் கரெக்ட் மை செல், ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல், ஐ கேன் டெலிவர் மை செல். இதுதான் இன்றைக்கு தத்துவம், பிலாசபி இருந்தாலும் சரி ஹிந்து பிலாசபி, அதுதான் அதனுடைய முடிவு, என்னால் முடியும். ஆனா கடவுள் சொல்றார் உன்னால் முடியாது என்றார், அதான் அதனுடைய உண்மை. நீ நியாயம் தீர்க்கப்படுவாய், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதாவது அங்க வருகிற இஷ்யூமா த மாரல் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. கலாத்தியர் 6 7-8 படிக்குமா, 7-8, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறு. ஏன் பாவம் இல்லைன்னு சொல்றான், ஏன் பாவத்தை பற்றி உணர்வு இல்லாத இருக்கிறான், ஏன் தண்டனை இல்லைன்னு சொல்றான். ஒரு நீதி உள்ள கடவுள், அவர் நீதியின் சட்டத்தின் படி மனிதனை படைத்திருக்கிறார், அந்த உலகத்தில் வாழ செய்திருக்கிறார் என்கிற அறிவற்றவனாக, அந்த உண்மையை மறுக்கிறவனாக, அறிவற்றது ஒரு நிலை, உண்மையை எதிர்த்து மறுப்பது என்பது இன்னொரு நிலை, அந்த நிலையில இருக்கிறபடினால தண்டனை இல்லைன்னு சொல்றோம். ஆனா இங்க கலாத்தியர் 6:7-8 என்ன சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அதுதான் அந்த அந்த நீதியின் பிரமாணத்தின் அடிப்படையிலே மனித சமுதாயத்தை கடவுள் உருவாக்கி இருக்கிறார். இதுக்கு ஒரு மதம் தேவைன்னு அவசியம் இல்லை. தினமலர்ல ஒரு இஷ்யூல நீதியின் குரல்னு ஒரு குறிப்பு வந்திருக்குது, அதுல சொல்றாரு, அதாவது நீதிமன்றத்தில் நீதியின் குரல் இப்ப சொல்றாரு, கிட்டத்தட்ட 6 கோடி மக்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2nd World War மூலமாக 6 கோடி மக்களின் சாவுக்கு காரணமாயிருந்த ஒரு மனிதன் ஹிட்லர், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் எழுதிட்டு போறாரு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஹிட்லரை நீங்க நிறுத்துவீர்கள், ஹிட்லர் கொலை செய்தார் என்ற போதிய சான்று இல்லாத காரணத்தினால அவர் விடுவிக்கப்படுகிறார், நீதிபதி கொடுப்பாரு வேலைக்கான்றார். தெரிஞ்சுக்கிறீங்களா, போதுமான, இப்படிதான் எல்லாரும் வெளியே வந்து நிற்கிறாங்க, பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் போதுமான சான்றுகள் இல்லை, அல்லது சாட்சிகள் என்ன அடிச்சிட்டாங்க, பல்ட்டி அடிச்சிட்டாங்களாம், பாண்டிச்சேரியில் பல்ட்டி அடிக்கிறாங்க, பெங்களூர்ல பல்ட்டி அடிக்கிறாங்க, சாட்சிகள் எல்லாம் பல்ட்டி அடித்த காரணத்தினால, போதுமான சான்றுகள் இல்லாத காரணத்தினால, குற்றம் நிரூபிக்கப்படாத காரணத்தினால அவர் விடுதலையாக்கப்பட்டார். இன்னா நீதியின் குரல் பார்த்தீங்களா, சிந்தனை பண்ணுங்க, இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் பரிசுத்தாவியானவரை கொண்டு ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சியிலே அந்த நீதியின் குரலை துணிக்க செய்கிறார். அதுதான் யோனா 3rd. இப்ப திருப்புங்க, யோனா 3:5. அப்பொழுது நினைவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம், கடவுள்ன்ற பேரை கூட யோனா சொல்லல, நினைவே கவிழ்ப்புக்கப்பட்டு போன்னு சொன்னான். தேவனே யார் அந்த கடவுள், நீதி உள்ள ஒரு கடவுள், அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து பாருங்க, அதுதான் எப்படி அவங்களுக்குள்ள அந்த உணர்வு வந்தது, பாவ உணர்வு, கடவுளை குறித்த, கடவுளுடைய நீதியை குறித்த பயம் பரிசுத்தாவியினாலே வந்தது. அதாம பரிசுத்தாவியானுடைய செயல். இதுதான் யோவான் 16:8 படிங்க, யோவான் 16:8, பரிசுத்தாவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை, சபையல்ல உலகத்தை, தேவனை எதிர்க்கின்ற, தேவனை விசுவாசிக்காத, தேவனை மறுதலிக்கின்ற உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார். அதுதான் நினைவேல நடந்தது, மக்கள் மனம் திரும்பினார்கள். இன்னும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ரட்சிப்பின் செயல்பாட்டில வித்தியாசம் கிடையாது. நம்ம முடிவுக்கு வரலாம். அடுத்தது, ஏங்க பைத்தியமாய் தோன்றுது, பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷம். அப்போஸ்தலர் 17, அப்போஸ்தலர் 17:31-32, அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் என்றான். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து இகழ்ந்தார்கள், பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷம்.
என்னங்க நான்காவது உண்மை? இந்த பாவ மனிதனுக்கு, இந்த பாவ உலகத்திற்கு, பாவத்தின் தண்டனையிலுக்கு ஒரே ஒரு பரிகாரம், ஒரு மனிதன் மூலமாக. டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு பைத்தியமாயிருந்தது. ஒருவனால், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதனால், ஒரு இரட்சகரால், ஒரு தேவகுமாரனால், அவருடைய ஒரு மீட்பின் செயலால் மட்டுமே ரட்சிப்பு என்று சொல்வது பைத்தியமாக இந்த உலகத்துக்கு இருக்குது. அப்போஸ்தலர் 4:12 படிங்க. அப்போஸ்தலர் 4:12, அவராலே என்று, இயேசு கிறிஸ்துவாலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நிறைய கிறிஸ்தவர்களுக்கே பைத்தியமா இருக்குதுங்க இது. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? எத்தனையோ கிறிஸ்தவனை விட எவ்வளோ யோகியமானவங்களா இருக்கிறான் சார் இந்த உலகத்துல, அப்படி நினைக்கிற ஞானிகள்லாம் இருக்கிறாங்க சபையில நிறைய பேர். அவராலே இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. ரோமர் 5 இல்லைங்களா 18:19 நம்ம படிப்போம். நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம். ரோமர் 5:18-19, மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர். இதுவும் உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்றும். The uniqueness of Christ, the uniqueness of gospel, the uniqueness of salvation through the cross, இதுக்கு உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்றும். அதை தான் நாம் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவை, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இரட்சகராக இல்லாவிட்டால் உங்களுடைய அழிவில் இருந்து உங்களை காப்பதற்கு வேற எந்த வழியும் இல்லைங்கம்மா. இயேசு உங்கள் பாவ பரிகாரியாக உங்கள் வாழ்க்கையில இல்லாவிட்டால் கடவுளுடைய கோபாக்கினைக்கு எந்த நேரத்திலும் நம்ம பலியாக முடியும். அதுக்கு ஒரு டைமே கிடையாது. நான் பயமுறுத்தவில்லை, தட் இஸ் எ ஃபேக்ட். 6 சாவு, 100 சாவு. ஆனா சாவு என்னுடைய நித்தியத்தை முடிவு செய்யுமானால், கடவுளை விட்டு தீய நரக ஆக்கினைக்குள்ளாக என் வாழ்க்கை முடியுமானால், அது எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. மீட்பராகிய கடவுள், இரட்சகராகிய கடவுள், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை சிலுவையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சும்மா கடவுள் அன்பா இருக்கிறார் என்பது அல்லங்க, அதை நீங்க பேசலாம். என்னப்பா கடவுள் அன்பா இருக்க, கொஞ்சம் விளக்கு பானு கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்துட்டீங்களா? ஒரு முஸ்லீம் கிட்ட கேட்கலீங்களா? எப்படிங்க கடவுள் அன்பா இருக்கிறார், கொஞ்சம் விளக்குங்கன்னு கேளுங்களேன். யாரோ முருக பக்தர் நம்ம பழனியெல்லாம் கொண்டாடினானுங்க, அவர்கிட்ட போய் என்னங்க அன்பு அன்பே சிவன்றீங்களே, கொஞ்சம் விளக்குங்கன்னு கேளுங்களேன். அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறான்னு பாரு. அப்பா இதை போய் நம்பி நிற்கிறியப்பா. இந்த இயேசுநாதர் உனக்காக எனக்காக கடவுளுடைய சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவமற்றவராக வாழ்ந்து பாவத்தை சுமந்து தீர்த்தார, இந்த அன்பு உனக்கு விளங்கல அப்படின்னு கேள்வி. இவ்வளவுதான விஷயம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வசனத்தை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய வசனம் கடினப்பட்ட இருதயத்தை நொறுக்குகின்ற சம்மட்டி என்று எரேமியா சொல்ல, கர்த்தருடைய வசனம் பேதுருவிலே 1 பேதுரு 1:22 படி அது உயிர்ப்பிக்கும் வித்து. கர்த்தருடைய வசனம் பரிசுத்தாவினால் பயன்படுத்தப்படுகின்ற உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிற விசுவாசத்தை கொடுப்பது கர்த்தருடைய வசனமே. பாவத்தை உணர்த்துவது, விசுவாசத்தை அளிப்பது, மரித்து போன ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இவ்வளவு விஷயத்தையும் கர்த்தருடைய வசனம் செய்கிறது. அதுதான் பிரசங்கம். தலைவனிக்கு நாம் ஜெபிப்போம். 1 மானிமிகள் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்கள், கிருபையினாலே தேவன் அவர்களை காத்தார். யோனாவின் 2:2 யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், ஐயோ ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உமை நான் மறுதலித்து, உமை நான் எதிர்த்தேன், கர்த்தர் கிருபையாக ரட்சித்தார். 3:8
நினிவேயின் மக்கள் தங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினைத்து வேதனைப்பட்டு, ஐயோ தேவனே எங்களுக்கு இறங்கும் என்று கூக்கரளிட்டார்கள். தேவன் அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று கண்டு அவர்களை அழிவில் இருந்து காத்தார். நீங்க கூக்கரளிட்டீங்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இதயத்தில் இருந்த தேவனை நோக்கி கூக்கரல் எழும்பினதா? ஐயோ ஆண்டவரே, நான் உம்மை பைத்தியமாக கருதினேனே, கடவுள் இல்லை என்கிற பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், பாவம் இல்லை என்கிற மாயையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், நீதியான தண்டனை இல்லை என்கிற துணிவிலே அகங்காரத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனே, சிலுவையிலே நீர் எனக்காக முது குமாரனை தந்தருளினீரே, தேவனே என்னை மன்னித்தருளும், என் பாவம் மற என்னை கழுவி அருளும், என் அக்கனமும் நீங்க என்னை சுத்திகரியும் என்று உங்களுடைய இதயத்தில் இருந்து தேவனை நோக்கி கூக்குரல், கதறுதல், வேண்டுதல் எழுந்துதான். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு நீர் சமீபமாயிருக்கிறீர். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களே, நீ ரட்சிக்கிறவராயிருக்கிறீர். கிருபையுள்ள தேவனே, உமது குமாரனையே எங்களுக்காக தந்த அருளி இவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கூர்ந்திரே. இந்த அன்பினாலே இந்த அருமையான மக்களை நீர் கண்ணோக்கி பாரும், ரட்சித்தருளும், மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.